ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சூப். என்ன சிக்கன் சூப் வைக்க போகிறீங்க அம்மையா நீங்கள் இன்னைக்கு? இன்னைக்கு நாங்கள் சிக்கன் சூப் தான். ஃப்ராய்லர் சிக்கனா? ஃபாய்லர் தான். ஐயோ சாரி, ஃபாய்லர். ப்ராய்லர். பாய்லர். ஏஹே, ப்ராய்லர். பாய்லர். ஐயோ, சரி வா. ஓகே, ப்ராய்லர் சிக்கன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் சின்ன வெங்காயம். ஓகே, டக்குன்னு சொல்லுங்கள். சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடு. சீரகம். சீரகமா? அது சோம்பு. 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 மிளகு. மிளகு. சீரகம், சோம்பு ரெண்டுமே இருக்கு. இது வந்து மஞ்சள். 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 ஓகே. இப்போ இதில் என்ன எடுத்துருக்கீங்க? புதினா. ஓகேம்மா. கொத்தமல்லிம்மா? ஏம்மா குழப்பிற இன்க்ரீடியன்ஸாக குழப்பக்கூடாது. கொத்தமல்லி. கொத்தமல்லி. வெங்காயம். பச்சை மிளகாய் ஒன்று. ஒன்றில் ஒன்று பச்சை மிளகாய். தக்காளி. தக்காளி. தக்காளியும் ஒரு பழம். ஒரு பழம். ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள்? லெமன். ஆஃப் லெமன் எடுத்துக்கிறீங்க. ஓகே. இப்போ சிக்கனை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து எதுக்குன்னா சூப் வைக்க போறோம். ஓகே. இத வந்து நாங்க ஃப்ரை பண்ண போறோம். இந்த சிக்கனை நீங்க வந்து ஃப்ரை பண்ண போறீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் 65 காட்டியாச்சு. அதனால நம்ம இன்னைக்கு சிக்கன் 65 எடுக்கல. ஓகே. இப்போ வாங்க சூப் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க சிக்கன் எவ்வளவு எடுத்துக்கிங்க? 1/2 kg இருக்குமா? ஆ எஸ், 1/2 kg. ஓகே. 1/2 kg சிக்கனுக்கு ஒரு தக்காளி பழம். பழம். ஒரு மிளகாய். ஒரு பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம். ஒரு மிளகாய். சின்ன வெங்காயம். ஒரு நிமிஷம் இரு, அம்மாச்சிட்ட கேட்போம். இது எதுக்குமா நறுக்கி வச்சிருக்கீங்க? இது தட்டில் வச்சிருக்கீங்களே என்ன? இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சிருவோம். அரைக்க போறீங்க. இப்போ என்னென்ன போட்டு அரைக்க போறீங்க? வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகு, சின்ன வெங்காயம், மஞ்சள், சீரகம், சோம்பு, மிளகு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஸ்பைன் பேஸ்டா எடுத்துக்க போறோம். இது எல்லாமே வந்து நம்ம இது பண்ண போதும், வதக்க போறோம். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. அடுப்பில் போட்டாச்சு. நம்ம வந்து அரைக்கிற இன்க்ரீடியன்ஸை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? எண்ணெய் வந்துட்டு பேனில் ஊற்றிக்கங்க. ஓகே. இப்போ என்னென்ன தாளிக்க போட போகிறீங்க? பட்டை. பட்டை. கொஞ்சம் கறி மசாலா போட்டு. கறி மசாலா. சோம்பு. அவ்வளோதான். இவ்வளோ தான் தாளிக்கிறாங்க. இப்போ நம்ம வெங்காயம். ஓகே, போடுமா. இதே ஒரு பச்சை மிளகாய். இதை நம்ம இப்போ வதக்க முடியாச்சு. இப்போ வந்து இந்த எடுத்து வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சூப் வந்துட்டு இருமல், சளி, காய்ச்சல் எல்லாத்துக்குமே ரொம்பவே பெட்டரானது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் வந்துட்டு இருமல், சளி, காய்ச்சல்லாம் இருக்குது. இருமல், காய்ச்சல், இருமல் இருக்குது. அதனால தான் எங்கள் அம்மாச்சி இது எனக்கு வச்சு தராங்க. வாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். அது எதனால நல்லதுன்னா மிளகு, மிளகு, சீரகம், சோம்பு, ஸ்பைசிஸ், ஆல் ஸ்பைசி லீஃப், இதெல்லாம் நம்ம போட்டிருக்கனால நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அதான் பாருங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு. இப்போ அந்த தண்ணி வந்து அரைச்சோம் இல்லையா, அது அரைச்சதுல வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அதை கலக்கி அதை வந்து ஊத்துறாங்க. அம்மா, இது வந்து குக்கர்ல எல்லாம் வைக்க வேண்டாமா? வேண்டாம், இதுலயே வச்சுக்கலாம். இப்படியே வெந்துருமா? சூப்பா வந்துடும் நமக்கு. இப்போ தண்ணி ஊற்றணும்ல சூப்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அவ்வளோவுக்கு நீங்கள் வந்து இதில் தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் இது எல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். சூப் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 லெமன் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த லெமனை இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அதாவது சூப் வந்து இறக்கும் போது 1/2 லெமன் ஊற்றுறாங்க அம்மா. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை போடுறாங்க. நீங்கள் வந்து குக்கரில் வைக்காதீங்க. குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்பவே அதில் உள்ள ஜூஸிலாம் கலன்றும், அந்த எண்ணெய்லாம் ரொம்ப கலன்றும். இந்த மாதிரி வேக வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒன்று. நமக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மாதிரி தேவையான எதுவுமே சேர்க்கலை. தேவையில்லாதது எதுவுமே நம்ம சேர்க்கலை. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிண்ணத்துக்கு வந்துட்டுருக்கு நம்ம பவுலுக்கு சூப்பு. இப்போ அம்மையாவை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இந்த சூப்லாம் ரொம்பவே நல்லது. நாட்டுக்கோழி ரொம்பவே நல்லது. எனக்கு வந்து நாட்டுக்கோழி பிடிக்காது, அதனால நான் இந்த சிக்கன் சாப்பிட்றேன். உங்களுக்குலாம் நாட்டுக்கோழி பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சுடுது ரொம்பவே சூப். அதனால தான் நான் பயந்து பயந்து குடிக்கிறேன். குடிக்கவே இல்லை, குடி. சூப் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு பண்ணி பாருங்கள். இந்த எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு தொண்டையெல்லாம் ஒரே பெயின், தலை கூட வலிக்குது. அதனால தான் அம்மாச்சி வந்துட்டு அதை தெரிஞ்சே தான் எனக்கு சூப் வந்துட்டு பண்ணி தந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் அம்மாச்சி. ஸோ தேங்க்யூ ஃபார் கிராண்ட்மா. நான் வந்துட்டு இந்த சூப் வந்துட்டு எனக்கு ரொம்பவே தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மாச்சி பண்ணி கொடுத்ததுக்கு தான் நான் இப்போ அம்மாச்சிக்கு வந்துட்டு அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.